இப்போதைக்கு டேனர் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். டேனரில் வந்து ட்ரம் வேலையிருந்து ஜென்ஸு செய்வாங்க. அதுக்கப்புறம் ஜென்ஸு செஞ்சு கொடுத்த வேலையை வந்து நாங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து செய்வோம். மிஷினில் நிற்குவேன். காண்ட்ராக்டெல்லாம் வேலை செய்யலை, பர்மனெண்ட்டாக தான் செஞ்சுன்னு இருக்கிறேன். கெமிக்கல்ஸ் வந்து பேரெல்லாம் நம்மளுக்கு தெரியாது மேடம். ஒரு ஒரு கெமிக்கல் வந்து ரொம்ப காட்டாக இருக்கும். ஒரு ஒரு கெமிக்கல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், பேட் ஸ்மெல் வரும். அந்த கெமிக்கலெல்லாம் வந்து அந்த கெமிக்கல் போட்டு அந்த தோல் லெதரில் வந்துச்சேன்னா இருமல் வரும். இந்த மாதிரி வந்தாக்கா நாங்கள் எப்படி தான் வேலை செஞ்சு கொடுக்குறது உங்களுக்கு? இவ்வளோ நேரத்துக்கு அந்த தோல் கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் குத்தி எடுக்கணும். கொஞ்சம் ஒரு 100 தோல் குத்தினாவே அந்த ஸ்மெல் ஜாஸ்தி வந்துச்சானாக்கா செய்ய முடியறது கிடையாது. கொஞ்ச நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறம் செய்வோம். அது சொன்னாக்கா நாங்கள் வாஷ் பண்ணி கொடுக்குறோம்மா, அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, நம்மளே நம்ம உடம்புக்கு நம்ம சேஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பார்த்துக்குவோம். இல்லை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. யூனியனால் நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. தொழிற்சங்கத்தை பற்றி எதுவும் இல்லை. நம்மளுக்கு தெரியும் தெரியாது. தனிப்பட்ட முறையில் தான் நாம் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் காலையில் வந்து 9 மணிக்கு கம்பெனி போயிட்டுங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு 40 ஃபேர் முடிக்கணும். ஒரு நாளைக்கு டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 400 ஃபேர் முடிக்கணும். அந்த 400 ஃபேர் முடிக்கலன்னு போது வந்து பிரேக்குக்கு கூட போக முடியாது. சமர் ரெஸ்ட் ரூமுக்கு போகணுன்னா கூட எங்களால் போயிட்டு வந்தால் பாக்ஸ் முன்னே போயிடுமே, எங்களுக்கு வேலை இருக்குன்றதுனால ரெஸ்ட் ரூம் கூட எங்களால் எழுந்து போக முடியாது. அதுவே அந்த டார்கெட் நாங்கள் முடிக்கலைன்னா வீட்டுக்கு வந்தும் லேட்டாக தான் அனுப்புவாங்க. அவங்க திட்டுறதும் வேறு மாதிரியாக தான் திட்டுவாங்க. ஏன் முடிக்காமல் போகிறீங்க, அவங்கள தான் அனுப்புறது இல்லை, நீங்கள் இது முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு ரிஸ்க் பண்ணுறாங்க எங்களுக்கு தான். இதுவே இந்த மேனேஜர் சூப்பர்வைசர் வந்து திட்டபோது வந்து அந்த டென்ஷன் ஆகிடும் எங்களுக்கு. எங்களுக்கு கஷ்டமே அவங்க திட்டுறது நம்மளுக்கு வந்து டென்ஷன் பண்ணிடுறாங்க. அந்த வேலை நம்ம செய்ய செய்யலை அதை டென்ஷன் பண்ணிடுறாங்க. அந்த இதுலேயே நம்மளுக்கு வேலை செய்ய முடியுதில்லை. இப்போ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு எதுவுமே கொடுக்கறதில்லை. சப்போஸ் ஆடிட்டர் வரப்போது கை க்ளவுஸு, மாஸ்க்ஸு, இது தலையில் போடுறதுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. நீடிலில் நீடில் வந்து நம்ம கண்ணில் பற்று போதுன்ட்டு சேஃப்டிக்காக நீடிலில் கூட போட்டு விடுவாங்க. நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன். உக்காந்துக்கிட்டே இருந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுனால எனக்கு பேக் பெயின் அதிகமாக வருது. எங்களுக்கு கமிட்டிக்குழு இருக்குது, பாலியல் தொல்லை அந்த கமிட்டிக்குழு, அப்புறம் ஒர்க்கர்ஸுக்கு என்ன இது பண்ணுமோ அந்த கமிட்டிக்குழுவும் இருக்குது. அந்த கமிட்டிக்குழு மீட்டிங் கூட எங்களை மாதம் மாதம் போட வேண்டியது போடுறதில்லை. ஆடிட்டிங் வர்றதுக்கு மொத நாள் மட்டும் எங்களுக்கு இந்த மாதிரி போட்டோன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சைன் வாங்கி மட்டும் இது பண்ணுறாங்க. எங்களுக்கு கமிட்டிக்குழுவே இது வரைக்கும் வச்சதில்லை. நிற்க வச்சுட்டு எங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி இது மாதிரி பண்ணுறீங்களா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களை இது பண்ணுறீங்களா, கமிட்டி குழு மாதிரி இது மாதிரி குழு மாதிரி வச்சுன்னு இது பண்ணு, யூனியன் குழு மாதிரி பண்ணுறீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எதுவாக இருந்தாலும் தனியாக தான் வந்து கேட்கணும் செய்யணும் இந்த மாதிரி எல்லோரையும். இந்த வேலை தான் எங்களுக்கு தெரியும். கம்பெனி கூட போக முடியாது எங்களால், பசங்களை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் எங்களுக்கு. ஆம்பூரில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஷூ கொண்டாந்து தராங்க எங்களுக்கு. அவங்க கொண்டாந்து எங்கள் கிட்ட தராங்க, நாங்கள் செஞ்சு அவங்க கிட்ட தரோம். இவங்க போய் எங்கே விற்பனை செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியல எனக்கு. அந்த இதுக்கு வந்து நாங்கள் கேட்டால் கூட அதுக்கு விலை எவ்வளோ ரேட்டுன்னா கூட அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. வயிற்றுக்கு ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்களை வச்சுக்கின்னு ரொம்ப இது, 3 பிள்ளைங்க சாப்பிட்ற நாங்கள் செய்கிறோம்ல, ஏஜென்ட் எங்களுக்கு போடுறாங்களே அவங்கக்கிட்ட தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் எங்களுக்கு 10 ஜோடி போடுறது, 5 ஜோடி போடுறீங்க, எங்களுக்கு கஷ்டம் இருக்குது, நீங்கள் இவ்வளோ இதாக தரீங்க, எங்களுக்கு ஏற்றி தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இது கட்படி ஆகலைன்னா, இல்லைம்மா எங்களுக்கு இவ்வளோதான் தராங்க, இஷ்டம்தான் தேய்ங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு இது செஞ்சால் தான் எங்களுக்கு தொழில், இது சாப்பிட்றதுக்கு பசங்க 3 பசங்க இருக்கிறாங்க, இது செஞ்சால் தான் எங்களுக்கு எல்லாமே, இது இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இதுதான் நாங்கள் இதனால தான் இருக்கிறதே, நாங்கள் பொழைக்கிறது எல்லாமே இதுதான் எங்களுக்கு. ஷூ தைக்கிறதுனால தான் எங்களுக்கு பொழைக்கிறது நாங்கள்.